ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு மஹாஸ் சேனல். இன்னைக்கு நம்ம ஹேர் க்ரோத்க்கான ஒரு சீக்ரெட் ஆயில் தான் பார்க்க போறோம். அதுக்கான இன்கிரீடியன்ஸ் என்னென்னா, கோகனட் ஆயில் ஒரு 250 கிராம் அளவு எடுத்துக்கோங்க, கேஸ்டர் ஆயில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவு, ஸ்மால் ஆனியன் ஒரு 5 பீஸ் எடுத்துக்கோங்க, ஆலிவேரா நான் ஒண்ணு ஃப்ரெஷ்ஷா இருக்கிறேன், நீங்க ஜெல்லா வேணும் யூஸ் பண்ணிக்கலாம், பிளாக் குமின் சீட் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் கருஞ்சீரகம், நெக்ஸ்ட் வெந்தயம் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன், கறி லீஃப் அதாவது கருகாப்பிலை வந்து ஒரு கொத்து, செம்பருத்தி பூ, பூ இருந்தா எடுத்துக்கோங்க, இல்ல இலை இருந்தாலும் பரவாயில்ல, நான் இலையில தான் எடுத்திருக்கேன். நம்ம சேனல்ல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க, கூட உள்ள பெல் ஐக்கானே வந்து கிளிக் பண்ணீங்கன்னா ஆல்ன்ற ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணி விட்டீங்கன்னா என்னோட வீடியோஸ் எல்லாம் அப்லோட் ஆகும், நீங்க வாட்ச் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோஸ்க்குள்ள போலாம். நான் இன்னைக்கு வந்து ஒரு 3 சின்ன ஆனியன் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன், நெக்ஸ்ட் ஒரு கொத்து கருகப்பிலை, வெந்தயம் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு தான் எடுத்திருக்கேன், ஒரு 250 கிராம் அளவு வந்து கோகனட் ஆயில் எடுத்திருக்கேன், நெக்ஸ்ட் வந்து செம்பருத்தி இலை, இது வந்து ஆலிவேரா, இது வந்து கருஞ்சீரகம், கேஸ்டர் ஆயில் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டவ் பத்த வச்சுக்கிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க, அந்த பேன் வந்து ஒரு மீடியம் ஃபிளேம்ல தான் இருக்கணும், ரொம்ப ஃபிளேம் வந்து கொடுத்துடாதீங்க, மீடியமா வச்சுக்கோங்க. இப்ப இந்த பேன்ல வந்து நான் கோகனட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த கோகனட் ஆயில் வந்து கொஞ்சம் லைட்டா வந்து ஹீட் அப் ஆகட்டும், அது கூட நான் வந்து கேஸ்டர் ஆயில வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து நான் ஊத்திக்கிறேன். இப்ப ஒரு மிக்சி ஜார்ல என்ன பண்றேன்னா, கருஞ்சீரகம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு வந்து எடுத்திருக்கேன், அதை போட்டுக்கணும். நெக்ஸ்ட் வெந்தயம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன், அதையும் நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கருகப்பிலை ஒரு கொத்து எடுத்திருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஹைபிஸ்கஸ் லீஃப் அதையும் எடுத்துக்கிறேன். நல்லா வந்து மெய்யை வந்து அரைச்சிக்கோங்க, வாட்டர் எதுவும் விடாதீங்க. இப்போ நான் அரைச்சி கொண்டு வந்துடுறேன். அரைச்சிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வந்து ஒரு பொடி மாதிரி கிடைக்கும். ஸோ இதை வந்து தனியான ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். இது மாதிரி ரெடி பண்ணி தனியா நீங்க வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மிக்ஸி ஜார்ல ஆனியனை வந்து போட்டுக்கோங்க, இத நல்லா வந்து அதே மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துடணும். சோ தண்ணி எல்லாம் விடாதீங்க, அந்த ஆனியன் இருக்க தண்ணியில கிரைண்ட் ஆனாலே நமக்கு போதும். சோ இதையும் நான் வந்து ஒரு பவுல்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்ப அந்த ஆலிவேரா கற்றாழை இருக்குல்ல, அதை வந்து சின்ன சின்ன பீசஸா வந்து கட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி அந்த மஞ்சளா இருக்கிறத வந்து கட் பண்ணி தனியா வச்சிடுங்க, மத்தத வந்து நான் ஒரு கியூப் கியூவா வந்து கட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி கட் பண்ணி வச்சாச்சு. சோ இதெல்லாம் தான் நமக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் ரெடி. இப்போ அந்த ஆயில் லைட்டா ஹீட் ஆன பிறகு ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் வெடிக்கும், அதனால வந்து இதை இது போட்டுக்கோங்க. லைக் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம அந்த ஆலிவேரா வந்து போட்டுக்கணும். சோ அது ஒரு பக்கம் ஒரு அளவுக்கு வந்து லைட்டா வெந்து ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆக போது நம்ம இந்த வெங்காயம் அரைச்சி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதை வந்து ஆட் பண்ணிக்கணும். நீங்க எப்பவுமே வந்து பாத்திரம் வந்து ஒரு பெரிய பாத்திரமா எடுத்துக்கோங்க, ஏன்னா வந்து பொங்கும் போது என்னெல்லாம் வெளில வந்துடும், அந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க, சின்ன பாத்திரம் ட்ரை பண்ணாதீங்க. சோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அளவுக்கு வந்து லைட்டா அந்த கொதி வந்து அடங்கின பிறகுதான் வந்து நம்ம அந்த பொடி ஆட் பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா, அந்த பொடி வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். அதாவது பொடியில என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கருஞ்சீரகம், கருகப்பிலை, ஹைபிஸ்கஸ் லீஃப், அதுக்கப்புறம் வெந்தயம், இது எல்லாம் வந்து ஆட் பண்ணிருக்கோம். சோ அந்த பவுடர் இப்ப ஆட் பண்ணி சிம்ல தான் எப்பவுமே வைக்கணும், அது மட்டும் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க, நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. சோ இது நல்லா வந்து மிக்ஸ் ஆயிட்டு கொஞ்சம் நல்லா வந்து நல்லா கொதிக்கணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம்.
சோ இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வந்து அந்த கலரே ஆயிலோட கலரே வந்து நல்லா லைட்டா சேஞ்ச் ஆயிட்டே வருது. இத வந்து ஒரு ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு வந்து கொதிக்க விட்டுருங்க. 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன். இதை ஆஃப் பண்ணிட்டு நான் வந்து அதை ஒரு நாள் ஃபுல்லா அப்படியே வச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வெடிக்கட்டியால வெடிக்கட்டி இது மாதிரி ஒரு சில்வர் கண்டெய்னர் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அதுல ஒரு டீஸ்பூன் யூஸ் பண்ணிப்பேன். சோ இது மாதிரி நீங்க ஒரு நாள் ஃபுல்லா விட்ட பிறகுதான் நீங்க வெடிக்காட்டணும். அதை நீங்க கேர்ஃபுல்லா இருங்க. சோ இப்ப கடைசியில ஆயில் பாத்துக்கேன். எனக்கு இது மாதிரி வந்துடும். இது ஒரு ரெக்வஸ்டட் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். Until it's bye from us channel. Bye.